அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கிள் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னடா யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கிள் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கிள்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டு இருக்காது. இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி டெதரிங் தான் பண்ணுவோம். ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாலும் அதில் காமிக்காது. ஒரு சில லேப்டாப்லேயும் இந்த பிரச்சனை இருக்கும், ஒய்ஃபை காமிக்காது. ஜஸ்ட் வந்து நம்ம டேட்டா கேபிள் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்ம லேப்டாப்புக்கு ஃபோன்லேருந்து அல்லது மோடம்லேருந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஒய்ஃபை டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒய்ஃபை டாங்கிளுக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பார்க்கறதுக்கு வந்து ஒரு காரிடர் மாதிரி இருக்கும், பென்ட்ரிவியூ காரிடர் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து உங்களோட லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சைடில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டாவே போதும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதை ஜஸ்ட் நீங்கள் ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க ஹாட்ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த யூஎஸ்பி வழியாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து நெட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த டேட்டா கேபிளோ அல்லது லேண்ட் கேபிளோ கனெக்ட் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் ப்ளக் பண்ணிட்டாவே உங்கள் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்க்கு கனெக்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் எம்ஐடிவி ஃபோன் எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணலாம், எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வா சூப்பராக குட்டியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட பெரிய சைஸில் இருக்கும், பென்ட்ரைவ் சைஸ் இருக்கும், நான் டிஸ்டர்பாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் கம்ப்யூட்டருக்கு. நீங்கள் முன்னாடி கம்ப்யூட்டரில் முன்னாடி இருந்து இது கனெக்ட் பண்ண வேணா, நீங்கள் பின்னாடி வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் சின்ன குழந்தைங்க ஏதோ பென்ட்ரைவ் தான் இருக்குதுன்னு கல்டி ஜோப்பில் போட்டு போயிடுவாங்க, அதனால் வந்து நீங்கள் பின்னாடி கனெக்ட் பண்ணிருங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அப்புறம் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிடி வந்து உள்ளே கொடுத்துருவாங்க. இது என்ன சிடின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுக்கு தேவையான டிரைவர் சிடி அப்படின்னு சொல்கிறது. டிரைவர் சிடினா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். டிரைவர் சிடினா இப்போ வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், இதுக்கு வந்து ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது மற்றபடி பார்த்தீங்கன்னா இது சும்மா ஹார்ட்வேர் பார்ட்டாக தான் இருக்கும். இது நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட்வேரே பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்னடா சிடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து பெரிய சிடி வந்து தர மாட்டாங்க, ஏன்னா இது வெறும் ஒரு 100 MB தான் வருது. அதனால் அதுக்கேற்ற சைஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சிடி கொடுப்பாங்க. இந்த சிடி வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய லேப்டாப் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிபியு அதெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். இப்போ உங்கள் சிடி டிரைவ் ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ் இருக்கும். சிபியுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிடி டிரைவ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய சர்க்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே சின்ன சர்க்கிள் இருக்கும். பெரிய சர்க்கிள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிடிக்கு போடுறது, சின்ன சர்க்கிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிரைவர் சீரிஸ் இதுக்கு வந்து போகிறது. இது வந்து மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது, நீங்கள் வேணாலும் அந்த சீடியோ கூட வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஒய்ஃபை டாங்கிள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்துருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒய்ஃபை டாங்கிள் வந்து சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் 10 உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டருக்கு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அது கனெக்ட் பண்ணவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிரைவர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இன்பில்ட்டாகவே இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிக்கும். சப்போஸ் நீங்கள் நான் வந்து இப்போ தான் விண்டோஸ் எக்ஸ்பி தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன், விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். உங்கள் சிஸ்டமில் மேபி அந்த யூஎஸ்பி அதாவது வந்து அந்த சிடி டிரைவர் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லாமல் இருக்கலாம், உங்களோட லேப்டாப்பில் இல்லாமல் இருக்கலாம். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இந்த டிரைவரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டாங்கிள் டிரைவர் அப்படின்னு போட்டிருப்பேன், அந்த டிரைவர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணியுமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. போத் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ப்ளக் பண்ணிட்டு இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிரைவர் ஃபைலை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இது கனெக்ட் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடைக்குது நெட்ஒர்க்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மேபி பவர்ஃபுல் அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுனா, இது நீங்கள் நெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஷேரிட் இருக்குது. இப்போ ஷேரிட் சைனி ஆப்புங்காட்டி பேன் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைலேயே பார்த்தீங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது பக்கா மேட்சாக இருக்கும், ஏன்னா 450 MBPS இருக்குது. எம்பிபிஎஸ்னா எம்பி அதாவது வந்து மெகாபைட் பர் செகண்ட், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு சொடக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு 450 MB பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டக்குன்னு காப்பி ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரைட் பிராண்ட், இது ஒரு கரெக்டான உங்களுக்கு ஒரு சூப்பரான பிராண்டாக இருக்கும். நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஒய்ஃபை டாங்கிள் ஒர்க் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், கம்ப்யூட்டர் ஆல்ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமான போட்டே இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளேயே போய் பார்க்கலாம், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.